இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் எந்த ஆன்மீக தகவலையும் கேட்காத ஒரு விஷயம், பட் நீங்கள் வந்து இதை பண்ணினால் டெஃபினெட்லி உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பூஜை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு இஷ்ட தெய்வம் நமக்கு காரியம் நடக்கணும், அதே சமயத்தில் ஒரு விஷயத்துக்காக நான் வந்து வேண்டின்னு இருக்கேன். பிரத்யேகமாக எனக்கு வந்து அந்த தெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணுற அந்த கோயிலுக்கு வந்து என்னால் போக முடியாது. எனக்கு நான் என்ன பண்ணுறது? நான் வீட்டில் வந்து விளக்கு வச்சு வழிபாடுங்கன்னு சொல்லியிருக்கேன், சுவாமி படங்கள் வச்சு வழிபாடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உடனே பெனிஃபிட், உடனே பலன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வாராகி அம்பாளுடைய வேண்டுதல், ஒரு வேண்டுதல் வேண்டின்ருக்கேன், வாராகி அம்பாளுடைய ஒரு பூஜை வந்து ரெகுலராக பண்ணிட்டுருக்கேன், பட் உங்களுக்கு இன்னும் அதில் பூஸ்டப்பாக ஒரு 10 மடங்கு பவர்ஃபுல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, டக்குன்னு அங்கே பக்கத்தில் இருக்கிற கோசாலைக்கு போயிட்டு அந்த அகத்திக்கீரையை அருகம்புள்ளோ வாங்கி கொடுத்து நமஸ்கரணம் பண்ணி அந்த பசுமாடுக்கு பார்த்தில அந்த பசுமாடை வாராகி அம்பாளாக பாவிச்சிருங்கோ. ஏன்னா வாராகிங்கிறவள் அந்த பசுமாட்டு உடம்புக்குள்ளே இருக்கா இல்லையா, அப்போது அந்த வாராகி தேவியாக பாவித்து நீங்கள் மனசில் இருக்கிற வேண்டியதில்லை, இந்த பசுமாட்டுக்கிட்ட வேண்டின்னா போதும். நந்திக்கிட்ட வேணா அப்படி ஒரு பழவர்கள் உண்டாம், நந்திகேஸ்வரர் எப்பவுமே சிவபெருமான்கிட்ட சொல்லிடுவார், பசுமாட்டுக்கிட்ட சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அதில் கேட்கப்படும். நீங்கள் ஒரு தெய்வத்துக்காக வேண்டுவேல் சர்வ தேவதா அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிவிடும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன், 4 நண்பர்கள் இருக்கா, எனக்கு என்னமோ இந்த பிஸ்னஸ் செட் ஆகுதுன்னொன்னே அது அந்த பிஸ்னஸ் இருக்கா, ஆக்சுவலி நானும் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். இது நீங்கள் சொன்னது ஃபேக்ட், உண்மையாகவே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு ஒருத்தர் சொல்லுவார் பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் பசுமாட்டுக்கிட்ட வேண்டி வணங்கும் பொழுது எல்லா தேவதைகளுக்கும் அது போகும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடைபெறும். அப்போ நீங்கள் வாராகி அம்பாளை வேண்டணும்னாலோ பசுமாட்டை அம்பாளாக பாவித்து நீங்கள் காதில் பலன் காதில் வந்து சொல்லலாம். அகத்திக்கீரை அல்ல அருகம்புல் அந்த பசுமாட்டுக்கு என்ன தேவையோ கொடுத்து, விநாயக பெருமானை வேண்டதாக இருந்தாலும் அந்த காதில் வந்து விநாயக பெருமானை மனசில் வேண்டாம், ஏன்னா உடம்பு பசுமாட்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கு, முருகப்பெருமானை வேண்டதாக இருந்தாலும் சரி. அதே போன்று நீங்கள் ஒரு பூஜைக்காக பிரத்திங்கரா தேவியை வேணுங்கிற, தசமகா வித்யா வேண்டிக்கிற, நீங்கள் வந்து ராஜராஜேஸ்வரி அம்பா வேண்டிக்கல், லலிதா திருப்புர சுந்தரியை வேண்டிக்கல, என்ன தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுறளோ அந்த தெய்வத்தை பசுமாடாக பாவித்து அந்த பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடுத்து அந்த தேவியாக கோமாதாவை வேண்டினால் அந்த தேவி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பார். அதுதான் உண்மையும் கூட. இன்னொரு விஷயங்கள் நான் பார்த்தேன், ஒரு 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 நல்ல ஒரு இது இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த பசுமாடுக்கு வந்து நம்ம ஏதோ ஒன்று கொடுத்து இப்படி நந்தி காதில் சொல்கிற மாதிரி சொன்னோன்னா, அது சாப்பிட்டு சவைச்சு சாணம் போடுறது பற்றிலா அதில் ஒரு நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வந்து உண்மையாகவே நல்ல பலன்கள். உண்மையாகவே எத்தனையோ பேர் கிண்டல் கேலி பண்ணின்னு இருக்கா, அந்த கிண்டல் கேலிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக வழிபாட்டுக்குரியது தான் இந்த பசு பூஜைங்கிறது, கோ பூஜைங்கிறது. யார் ஒருவர் கோ பூஜை பண்ணுறாலோ, யார் ஒருவர் கோ பூஜைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாலோ உண்மையாகவே அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பூர்ணமான தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில வழிபாட்டு முறைகளை சொன்னேன். என்னுடைய வெளிநாடு பிரயாணம், வாஸ்து மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் கேட்டுக்கணும்னு நினச்சின்னு 8ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை, அதே மாதிரி 6ஆம் தேதிக்கு மேலே சிவசூத்திர வகுப்பு ஆன்லைன் கிளாஸ், 10 நாள் கிளாஸில் சேரணும்னு நினைக்கிறவங்க 9790991004, 7358409425, 7397394829. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோஷாச்சாரியா, ஜோரு சாம்ராட் மகேஷன், நன்றி, நமஸ்காரங்கள்.